இனிய தமிழ் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தமிழ் துளியிலே நாம் காண இருப்பது, ஒரு சொல் இருப்பதால் என்ன நன்மை, அதுவே இறப்பதால் அல்லது அதனை இழப்பதால் என்ன கெடுதல் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ராபர்ட் கால்டுவெல் என்ற இயற்பெயர் உடையவர், கால்டுவெல் ஐயர் என்று தமிழர்களால அன்பாக அழைக்கப்பட்டவர், கிறித்துவ நெறி பரப்பாளர், திருத்தந்தை கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை எழுதி அதிலே தமிழின் தனித்தன்மையையும் வடமொழியை சார்ந்து இருக்க தேவையில்லாத அதனுடைய தூய்மையையும் முதன் முதலிலே அவர் எடுத்து காட்டினார். உலக மொழிகளோடு தமிழ் மொழியினுடைய நிலையை ஒப்பிட்டு பல வகையிலும் உறவு கண்டார். ஐரோப்பா வரைக்கும் அந்த மொழிகளுக்கும் இந்த மொழிகளுக்கெல்லாம் என்னென்ன உறவு இருக்கிறதெல்லாம் பலவும் காட்டின ஒரு தொடக்கம் அவருடைய. பல கருத்து முரண்களும் வேறுபாடுகளும் அதில் இருந்தாலும் ஆக்ககரமான செய்திகள் என்பவை மிக பலவாக இருக்கின்றன. அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இது ஆக்கமான செய்தி அல்ல. ஒரு மொழியினர் தமக்கு உரிய தம்முடைய மொழி சொல்லை விட்டுவிட்டு வேறொரு மொழி சொல்லை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும் என்பதை பற்றி தான் நான் இதில் குறிப்பிட வருகின்றேன். தமிழில் 7 கிழமைகள் இருக்கின்றன. அதிலே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதில் எல்லாம் தமிழ் சொற்களே. புதன் என்பதும் சனி என்பதும் தமிழ் சொற்கள் அல்ல, அவை வடமொழி சொற்கள். சமஸ்கிருத புதன் இல்லை, புத என்று இருக்கும், புதவாரம் அப்படின்னு தான் இருக்கும். இதில் புதன் வாரம் இருக்காது. இன்னின்றது தமிழில் போட்டது. அப்போ இந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு, தமிழர்களுக்கு வானில் உலாவுகின்ற இந்த கோள்கள் வரிசையில் 5 தெரியும், மற்ற 2 தெரியாது. சனி புதன் என்கின்ற 2 கோள்கள் பற்றி தமிழர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் பெயர் வைக்கவில்லை. ஞாயிறு என்று பெயர் வைத்தார்கள், திங்கள் என்று பெயர் வைத்தார்கள், செவ்வாய் என்று பெயர் வைத்தார்கள், வியாழன் என்று பெயர் வைத்தார்கள், வெள்ளி என்று பெயர் வைத்தார்கள். மற்ற ரெண்டும் அவர்களுக்கு தெரியாதனால் அவங்க மொழியிலே பெயர் வைக்கவில்லை. ஆகையினால ஆரிய மக்களோடு கலந்து பழகிய பின்னாடி இந்த ஆரிய மக்களில் மொழி நிலையிலே உயர்ந்திருந்த சமஸ்கிருத மொழிவாணர்களோடு அவர்கள் பழகிய பின்னாடி தான் இது கலையை பற்றியும் மற்றதெல்லாம் அவர்களுக்கு அறிய நேர்ந்தது. அந்த வடமொழியாகிய சமஸ்கிருதத்தில் இருந்து புதன் என்ற சொல்லையும் சனி என்ற சொல்லையும் கடன் பெற்றிருக்கிறார்கள். இது தமிழர்களுக்கு இது பற்றிய அறிவு கிடையாது என்பதை காட்டுகிறதுன்ற மாதிரி ஒரு அவருடைய பாணி அந்த எழுத்து போகிறது. ஏன் இந்த வினை, ஏன் இந்த ஒரு கீழ்மை, ஏன் இப்படி ஒரு கேவலம் நமக்கு, இதெல்லாம் பார்த்தவனுக்கு இது தெரியாதா, எப்படி விட்டு விட்டான், புதன் என்பதற்கும் சனி என்பதற்கும் வேற பேரே கிடையாதா, எண்ணி பார்க்க வேண்டும். தமிழிலே அதுக்கு அறிவன் என்று பெயர், மால் என்று பெயர், பச்சை என்று பெயர், புலவன் என்று பெயர், பண்டிதன் என்று பெயர். எத்தனை வந்து கனிய நூல்களில் பார்த்தா எத்தனை பேர்லாம் இருக்கிறது. பழைய தமிழ் நூல்களிலே அதற்கு அறிவன் என்ற பெயரை குறித்திருக்கிறார். அறிவு என்பது தான் புத்தி, புத்தி சார்ந்த புதன் என்று அங்கு இருக்கிறது. அது புதன் என்பதையும் நான் தமிழ் வழியிலே வேறு மூலம் காட்டி சொல்லியிருக்கின்றேன், அது வேறு. இப்போதைக்கு கால்டுவெல் என்ன சொன்னார், அப்படி என்ன சிறந்த ஆராய்ச்சி அறிஞர்கள் முடிவெடுக்கிற வகை என்ன, முறை என்னன்னு பார்த்தால், உன்னுடைய சொல்லை நீ பயன்படுத்தாமல் பிறருடைய சொல்லை எடுத்து நீ பயன்படுத்துகின்ற பொழுது உன்னுடைய அறிவாண்மை அங்கே செல்லாது, உனக்கு அது பற்றி அறிவு இல்லை என்று மற்றவர்கள் முடிவு செய்கிறார்கள். உன் சொல்லை நீ பயன்படுத்துகின்ற பொழுது அது உன்னுடையது, அதனால் அதை பற்றி அறிவு உனக்கு இருந்ததனால அதுக்கு சொல்லும் நீ படைத்திருக்கிறாய் என்பது அங்கே பெறப்படுகிறது. இந்த அடிப்படையை வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு மொழியினர் தன்னுடைய மொழியில் இருக்கின்ற சொற்களை அவர்கள் இழப்பதனால் பயன்படுத்தாமல் விட்டு விட்டு அது கடைசியில் எல்லாருக்கும் தெரிந்த சொல்லு கூட வழக்கத்தில் இல்லாமல் போய்விடும். மெதுவாக குறைந்து குறைந்து இன்றைக்கு என்ன பேசுகிறோம், எப்படி மலாயிலே நிறைய சொற்களை கலந்து பேசுகின்றோம். அயர் சுவாம் என்றுதான் கடையில் கேட்கிறார்கள், வெது நீர் என்று கேட்க வாய் வரவில்லை. ஆறின நீர் என்று கூட பேசுற, ஆறின தண்ணி என்று சொல்ல அப்படியாவது சொல்லலாம், அதுவும் குறைந்து விட்டது. அயர் சுவாம் 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 என்ன இதெல்லாம், நம்ம யார் கெடுத்தார்கள், யாரும் கெடுக்கவில்லை. இப்படி நிறைய வகையிலே ஒரு கோரைங் போடுங்க, இதெல்லாம் யார் சொல்றது, பிரட்டல் தெரியாதா, ஏன் நம்ம சொல்லக்கூடாது, காய்கறி பிரட்டவில்லையா, காய்கறி பிரட்ட தெரிந்தவனுக்கு சோறு பிரட்ட தெரியாதா. அப்ப நாசி கோரேங் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கூடவா கடன் வாங்க வேண்டும், என்ன இன்னைக்கு நாசி கோரேங் தான் செஞ்சிருக்கிறேன். இப்படி பேசுகிறார்கள் இல்லத்தரசிகள். மொழியை கொள்ளுவதிலே முதல் நிலை வீட்டில் தான் தொடங்குகிறது. பிள்ளைக்கு ஒழுங்காக கடுகு சீரகம் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அது சொல்லும், நம்ம சொன்னதே கிடையாது. அப்போ இப்படி சாப்பிட மட்டும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தோம். மொழியை பயிற்றுவது என்பது எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பினை எல்லாரும் சரியாக செய்தால் நம்முடைய நிலை, நம்முடைய மொழியின் நிலை நன்றாக இருக்கும். ஒரு சொல்லை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதை ஈடு செய்ய மீண்டும் இன்னொரு சொல்லை நீங்கள் புதிதாக புனையலாம். ஆனால் வரலாற்று நிலையில் எடுத்து பார்த்தால்
இந்த சொல் ஏற்கனவே உங்ககிட்ட இல்லையே, நீங்கள் இப்போது தானே உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆக ஒரு வரலாற்று உரிமையே போய்விடுகிறது. ஒரு சொல்லை நாம் இழக்கின்ற பொழுது ஒரு வரலாற்று உரிமையே போய்விடுகிறது. அதனால் தான் இது தமிழ் சொல், இது பிறருடைய சொல் என்று சொல்லுகின்றோம். தமிழுக்கு சொல்லில்லை என்று சொல்லுபவர்களும், தமிழிலே சொல்வளம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும், இந்த சொல்லெல்லாம் இதை எடுத்தாலும் இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது, இது உருதுவிலிருந்து வந்தது, பரவாயில்லை என்று ஒரு சொல். நல்ல அறிஞர்கள் கூட அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அது வட உருது சொல் என்று சொல்லுகிறார். இல்லை, அதன் மூலம் தமிழிலே இருக்கிறது. பரு, பரு வந்து பால்படுதல் இன்று, ஒரு குறளிலே இது ஈற்று அடி. வருவிருந்து ஓம்பி செல்விருந்து பார்த்திருப்பான் அப்படின்ற எல்லாம் சொல்லுவார்ல, அந்த அடிப்படையில் பரு வந்து பால்படுதல் இன்றுனா பரு வருதல் அப்படின்னு சொன்னால் ஒரு இடர் வருதல், ஒரு தொல்லை வருதல் என்பது இல்லை, இடையூறு இல்லை, அதனால் தடை இல்லை, தடங்கள் இல்லை. அப்போ பரு வந்து பால்படும் என்ற அந்த தொடரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பரு வருதல் என்கிறது தான் பருவாய் இல்லை. இப்போ எப்படி பருவாய் இல்லை, அதனால் அதுக்கு என்ன பரவாயில்லை, அந்த பருவாயில்லை என்கிறது தான் பரவாயில்லை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இது உறுதிலேருந்து வரல, அவன் பர்வா என்று உறுதியில் இருக்குன்னா பருவாவுக்கு பருவுக்கு வா இங்கே, தமிழுக்கு வா, திருக்குறளுக்கு வா இங்கே. ஆக நாம் எதையும் முறையாக கற்பதும் குறைவாக இருக்கிறது, ஆனால் முடிவெடுத்து நாம் எதையும் தமிழ் என்றோ தமிழ் இல்லை என்றோ சொல்வதிலே ரொம்ப விரைவாகவே செயல்படுகின்றோம். இது நம்முடைய குறையாக, நம்முடைய கோளாறாக இருக்கின்றது. இது பொதுவில் என்னால் இருந்து விட்டால் கூட ஒரு வகையில் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் தமிழுக்கு அரணாக, தமிழை வளர்ப்பதற்கு தளமாக இருக்கின்ற இடத்திலே பொறுப்பு ஏற்று அங்கே அதிகாரம் பெற்றவராக இருந்து கொண்டிருப்பவர்கள் இவ்வாறான தவறுகளை செய்வது இந்த இனத்திற்கும் மொழிக்கும் செய்கின்ற நிலையான பெருங்கேடாகிவிடும். ஆகையினாலே ஒரு மொழிக்கு நல்லுடைமை என்பது சொல்லுடைமை என்று பேரறிஞர் மூதறிஞர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் சொல்லுவார்கள். சொற்களை இழந்துவிடக் கூடாது, சொல் இழப்பு உரிமை இழப்பாகிவிடும், வரலாற்று இழப்பாகிவிடும், மரபு இழப்பாகிவிடும். ஆகையினாலே இதை உணர்ந்து நாம் நம்முடைய மொழியை பேணுவோம்.